ஹலோ மக்களே, நான் தான் விபின். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம பிஜிஎம்ல இன்னும் 3 வீக்ஸில் A4 ராயல் பாஸ் எண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பிராண்ட் நியூ புது A5 ராயல் பாஸ் நம்ம பிஜிஎம்ல வந்து பார்க்க முடியும். இந்த A5 ராயல் பாஸோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் பற்றி நம்ம பார்ப்போம். கூடவே இந்த A5 ராயல் பாஸில் வரப்போகிற ரிவார்ட்ஸ் RP1லேருந்து 100 வரைக்கும் என்னென்ன ரிவார்ட்ஸ் பண்ணுற போகிறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம வெயிட் பண்ணுற அளவுக்கு இந்த A5 ராயல் பாஸ் ஒர்த்தா அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எப்போ நம்ம பிஜிஎம்ல வந்துட்டு A4 ராயல் பாஸ் எண்ட் ஆக போகுது, A5 ராயல் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸ்டில் நம்ம பிஜிஎம்ல வந்துட்டு 5th week வந்து போயிட்டு இருக்கு. நீங்க இசெட் லைசன்ஸ் மிஷின் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th week அன்லாக் ஆயிருக்கும். இல்லாம நார்மல் பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு week 5 வந்து போயிட்டு இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு நம்ம A4 ராயல் பாஸ்ல வந்துட்டு week 7 வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 weeks வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்ல வந்து A5 ராயல் பாஸ் வரப்போது. கரெக்டா வந்துட்டு என்னைக்கு A5 ராயல் பாஸ் நம்ம பிஜிஎம்க்கு வரும் அப்படின்னா March 4 7:30 AM வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்ல பிராண்ட் நியூ புது A5 ராயல் பாஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ராயல் பாஸோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன் ப்ளூம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த A5 ராயல் பாஸோட லோகோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த தீமை வந்து பார்க்கும்போதே வந்துட்டு ஏதோ ஒரு சைனீஸ் தீமில் வந்து கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி இந்த ராயல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் வந்து கொண்டுட்டாங்க. நெக்ஸ்ட் 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்ல வந்துட்டு இந்த ராயல் பாஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். என்னடா இறாங்கல் மேப்பில் வந்துட்டு ஸ்கூட்டர் ஆன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போதே நான் அப்போவே சொல்லியிருந்தேன். மகளே இன்னும் 1-2 அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரோட ஸ்கின் வந்துட்டு பார்க்க முடியும். அதனால தான் வந்துட்டு இறாங்கல் மேப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கெஸ்ஸிங் அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ராயல் பாஸில் ஸ்கூட்டர் ஸ்கின் உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு A5 ராயல் பாஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் செட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா RP100 வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்துட்டு 720 & 1920 யூசிக்கான ராயல் பாஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். நீங்கள் வந்துட்டு 50-50 கூட வந்துட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ 50 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்துட்டு 360 யூசி வந்து கொடுக்கணும். அண்ட் ஃபஸ்ட்டு 50 பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் 50 உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ RP அஸ் யூஷுவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ளை கூப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பேட் RP ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேட்டல் ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட்டும் கொடுவே, அதுக்கான ஹெட் கியரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஃபீமேல் செட்டு தான், ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்ற மாதிரி இது சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RP2 வந்துட்டு உங்களுக்கு மினி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. RP3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 UC வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான ரிவார்ட்ஸ்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் 7th RP வந்துட்டு மறுபடியும் 40 UC வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 10th RP வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிபி பைசனோட ஸ்கின் வந்து பார்க்க முடியும். ஷினோபி ஆர்மர் அப்படின்ற ஒரு பிபி பைசன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு நான் சொல்லலாம். லைக் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதே மாதிரி ஒரு சிமிலர் அப்கிரேடபிள் ஸ்கின் வந்து கொண்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பேட் RP12 வந்துட்டு மெத்திகம்பளம் ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே ஃப்ரீ RP15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைசீஸ் மின் அப்படின்ற மாதிரி ஒரு எமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பேட் RP15 வந்து பார்த்தீங்கன்னா எனிக்மேட்டிக் நைட் பிளேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் வந்துட்டு ஓகே நல்லா தான் இருக்குல்ல, கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீ RP20 வந்துட்டு எதுவும் கிடையாது. பேட் RP20 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஸ்டன் ஓமன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்மெட் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. Level 1, Level 2, and Level 3 உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்கான ரிவார்ட்ஸ் நிறையவே வந்து பார்க்க முடியுது. ஃப்ரீ RP25 வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேராஷூட் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் அண்ட் உமன் பேராஷூட் அப்படின்ற மாதிரி ஒரு பேராஷூட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நல்லாயிருக்கு. ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. பேட் RP25 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்திகம்ல ஃப்ராக்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 50 UC வவுச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஷால்டோ ஆல்டர் அந்த அல்டிமேட் செட் இருக்குல்ல, அதுக்கான வவுச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27 & 28லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ரிவார்ட்ஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பேட் RP30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Win94 ஃபேட்டல் ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு Win94 ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கின் ஓகே, ஸ்கின் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. பட் யார் வந்துட்டு மிராமரில் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேட் RP30 வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ஃபைட்டர் அப்படின்ற ஒரு மாதிரி மித்திக் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் நல்லா தான் இருக்குது. ஏதோ கீழே வந்துட்டு ஏதோ என்ன சொல்கிறது, அந்த சைனீஸ் தீமில் வந்துட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே வெரி நைஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட் RP35 வந்துட்டு ஒரு மினி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. 37 வந்து பார்த்தீங்கன்னா 40 UC ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 40 RP வந்துட்டு சைபர் ஃபைட்டர் செட் அப்படின்ற மாதிரி ஒரு மித்திக் அவுட்ஃபிட் கூடவே வந்துட்டு ஒரு மித்திக் ஹெட் கியர் உங்களால் வந்து பார்க்க முடியுது. நல்லா தான் இருக்குது அவுட்ஃபிட் வந்து பார்க்குறதுக்கு. பட் க்ளோத் எஃபெக்ட்லாம் ஓகே, பின்னாடி வந்துட்டு லைட்டாக ஒரு க்ளோத் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 43 வந்துட்டு உங்களுக்கு 40 UC ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 45 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எபிக் வந்துட்டு ஒரு மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க.
அந்த அளவுக்கு ஒத்து அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணல. பேடாரிபி 45 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்திக்கம்லாம் ஃப்ராக்மெண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 60 யூசிக்கான வவுச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. 47 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 யூசி ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேடபிள் பேன் ஸ்கின் வந்து பார்க்க முடியும். இது வரைக்கும் வந்துட்டு என்ன SMG ஸ்கின் கொடுத்துட்ருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஸ்கின், ஒரு அப்கிரேடபிள் பேன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேன் ஸ்கின் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு தோசைகள் இருந்த மாதிரி இருக்குது. மேக்ஸ் லெவல் உங்களுக்கு பார்க்குறது சீரியஸ்லேயே வந்துட்டு உண்மையிலே ஏதோ ஒரு தோசைகள் இருக்கிற மாதிரி தான் மக்கள் இருக்குது. தோசைகள் கூட வராது, ஏதோ ஒரு விசிறி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கில் ஃபீட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கில் ஃபீட் சீரீஸ்லேயும் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சைனீஸ் தீமில் வந்து கொடுத்துருக்காங்க, வெரி நைஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 51 வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு மினி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. 55 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர்பி 55 வந்துட்டு பெப்பர் ஜாய் அப்படின்ற மாதிரி ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி வேறு லெவல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேட் ஆர்பி 55 வந்து பார்த்தீங்கன்னா S686 ஒரு ஷார்ட் கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஷினோபி ஆர்மர் அப்படின்ற மாதிரி ஸ்கின் வந்துட்டு ஓகே, யார் வந்துட்டு அதிகம். ஆக்சுவலாக இந்த ராயல் பாஸ்லாம் வந்துட்டு ஸ்கின்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த கண்ணே கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்கின்லாம் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணாத கண்ணுக்கான ஸ்கின்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 RP வந்துட்டு உங்களுக்கு ஒரு லெவல் 3 கிளைடெட் கிளீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேக் பேக் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 1 அண்ட் லெவல் 2 லெவல் 3 உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்குது, அந்த அளவுக்குலாம் ஒத்து மாதிரி எனக்கு தோணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 அண்ட் 65 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட் இப்படா பட்டாசு மக்களே, பட்டாசு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்னமெண்ட்லாம் வந்துட்டு எஸ் எல்லா ராயல் பாஸ்லேயும் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்கும், எல்லா ராயல் பாஸ்லேயும் வந்துட்டு உங்களால் இந்த ஆர்னமெண்ட் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த ஆர்னமெண்ட்டில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இப்போ வர அப்கிரேடபிள் ஸ்கின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆர்னமெண்ட் வந்துட்டு உங்களோட இன்வென்டரியில் இருக்கிற எந்த ஒரு கண்ணுக்கான ஆர்னமெண்ட்டையும் வந்து எந்த ஒரு ஆர்னமெண்ட்டையும் வந்துட்டு நீங்கள் கண்ணில் வந்துட்டு எக்யூப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 70 ஒரு எபிக் அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. சைப்ராக் அவெஞ்சர் அப்படின்ற மாதிரி ஒரு எபிக் அவுட்ஃபிட் வந்துட்டு உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரீ ஆர்பியில் வந்து கொடுத்துருக்காங்க, நைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதே மாதிரி பேட் ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் எவண்டர் அப்படின்ற ஒரு பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிராமர் ஆடுறவங்களுக்கு வந்துட்டு, மிராமர் ஆடுறவங்கலாம் வந்துட்டு இந்த பஸ் எடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு டவுட்டு தான். இதில் வந்துட்டு போகிறது மேக்ஸிமமே 4 பேர் தான், இல்லை கூட 8 பேருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்றத எனக்கு புரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 73 அண்ட் 75 வந்து பார்த்தீங்கன்னா பெருசான ரிவார்ட்ஸ் வந்து கிடையாது. மெத்திக்கம்லாம் ஃப்ராக்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. பேட் ஆர்பி 80 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்டல் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. போடுங்களா பிஸ்டல் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கிரனேட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா 80 RP உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் அதே 80 RP வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லியூஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்திக் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியாரியரி அப்படின்ற மாதிரி ஒரு மெத்திக் அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான மெத்திக் அமௌண்ட் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மெத்திக் அவுட்ஃபிட் அந்த ஆர்பி 100 வர மெத்திக் அவுட்ஃபிட்டுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான ரிவார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கடைசியாக பேட் ஆர்பி 90 M762 ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஷன் ஃபைல்டு கோல்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு M762 ஐ திங்க் சீசன் 6 ஏதோ கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் M762 ஸ்கின். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ராயல் பாஸ் ரொம்ப சீசன் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு M762 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல அனுப்பிச்சு பண்ணுங்க. ஸோ அந்த ராயல் பாஸ் அந்த எல்லோ கலர் அந்த ஸ்கின் யாருங்க, நீங்கள் யாராச்சும் எடுத்தீங்களா அந்த டைமில் ராயல் பாஸ் போட்டிங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் நீங்கள் அந்த ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RP100 மெத்திக் அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியரி லூசர் செட். ஸோ இதை வந்துட்டு ரீகலரும் வந்து பண்ணிக்க முடியும். அண்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ரீகலர் பண்ணுறதுக்கு இதில் ஒரு பெரிய எஃபெக்டிவான கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து பார்க்க முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்க கொடுத்துருக்க டிஃபால்ட் கலர் பார்க்குறதுக்கு இந்த ரெட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம இது ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெட்டை விட வந்துட்டு இந்த ஒயிட் அண்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமில் கொண்டு போகும்போது அது என்ன கலரில் சேஞ்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா வந்துட்டு நான் அன்னைக்கு ஒரு ஸ்கின்னை வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணி பிளாக்லாம் கொண்டு போனேன், அது பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கண்ட்ராவியாக இருந்துச்சு. எனவே வந்துட்டு இந்த ராயல் பாஸ் வந்துட்டு ஒத்தா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஓகே, ஒரு ஆவரேஜ் ராயல் பாஸ், பயங்கரமான ஒரு ராயல் பாஸ் அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜ் ராயல் பாஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இந்த ராயல் பாஸில் என்ன ரிவார்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு பிடிச்சுன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகான் மட்டும் ஆல்ல போட்டுப்போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.